ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்டகிரேஷனோட பேசிக் ரூல்ஸும் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் க்வெஸ்சன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் வேல்யூஸ். ஈயோட பவரில் லாக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஈயும் லாகும் கட் ஆகிட்டு அதை நம்ம எக்ஸ்ன்னு எழுதினாலே போதும். அதே மாதிரி ஏயோட பவரில் லாக் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த லாகோட பேஸோட நம்பரும் இந்த நம்பரும் சேமாக இருந்தால் இதையும் நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரூட் எக்ஸ் அப்படின்னா அதை எக்ஸ் டு த பவர் 1/2 அப்படின்னு எழுத முடியும் நம்மளால், ஏன்னா இதோட ஆர்டர் வந்து 2. இதே கியூப் ரூட்டாக இருந்துச்சுன்னா 1/3 நம்ம எழுதுவோம். இப்போ பாருங்கள், ஒரு நம்பரும் இங்கே ஈயும் இருக்குது, ஆனால் இவர் ரெண்டு பேரோட பவருமே எக்ஸாக இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் காமனாக இந்த எக்ஸை நம்ம இப்படி எழுதிக்க முடியும். 3 × e^x, லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் மாதிரி. a × log b அப்படின்னு இருந்ததுன்னா இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஏயோட வேல்யூ வந்து இந்த பியோட பவரில் நம்மளால் கொண்டு போக முடியும். லாக் பியோட பவரில் இந்த ஏன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பவரில் இருக்கட்டோமோ ஃப்ரண்ட்லேயும் கொண்டு வர முடியும், ரெண்டுமே பாசிபிள். இங்கே பாருங்களேன், லாக் பி கியூப், கீழே வந்து ஏ ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த முன்னாடி இருக்க ரூல் படி பார்த்தோம் இல்லையா, இந்த பியோட பவரில் இருக்க 3-ஐ ஃப்ரண்ட்டில் கொண்டு வர முடியும்னு சொன்னேன். அப்போ 3 × log b இதை எழுத முடியும். இப்போ இந்த பேஸ் நம்பர் பாருங்கள், பேஸில் வந்து ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்குது. இந்த 2-ஐயும் நம்மளால் முன்னாடி கொண்டு வர முடியும். அந்த 2 வந்து டினாமினேட்டருக்கு வரும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் டு த பவர் என், அதாவது பவரில் இருக்கிறது வந்து ஒரு நம்பராக இருந்தால் தான் இந்த ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். எக்ஸ் பவர் n+1/n+1 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்தில் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சியை கண்டிப்பாக எழுதணும். இந்த ரூலை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, n-ஓட வேல்யூ கண்டிப்பாக -1 இருக்கக்கூடாது. ஏன்னா -1 இருந்தால் -1+1/-1+1 வரும், அப்போ டினாமினேட்டரில் 0 வந்தால் அது ஒரு நாட் டிஃபைன் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக -1 இருந்தால் அது அக்செப்டட் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, -1 வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் -1 dx அப்படின்னு க்வெஸ்சன் வந்ததுன்னா, எக்ஸ் பவர் -1 +1 மாற்றுறதுக்காக கீழே கொண்டு போயிடுவாங்க. இப்போ எக்ஸ் பவர் -1 1/x தான், இது எக்ஸ் பவர் 1 தான், மேலே இருந்து நெகட்டிவில் இருந்ததுனால கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 1/x அப்படின்னு கிடைக்கிது. 1/x இன்டகிரேஷன் வந்து லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். லாக் பக்கத்தில் நெகட்டிவ் நம்பர் வராதுன்றதுனால இதை மாட்லஸில் எழுதுறது வழக்கம். ஸோ லாக் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது தான் அதோட வேல்யூ. ஸோ இதில் இந்த எக்ஸ் வேல்யூ 0 இருக்கக்கூடாது, ஏன்னா 1/0 நாட் டிஃபைன் இல்லையா. அதனால் e^x dx அப்படின்றது வந்து e^x தான் நம்ம வந்து என்ன பண்ணியாகணும், இன்டகிரேட் பண்ணியாகணும். e^xன்றது ஒரு ஸ்டபன் எலிமெண்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e^x தான், இன்டகிரேட் பண்ணாலும் e^x தான்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் a^x, ஏன்றது வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பராக இருக்கணும். ஏ வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கணுன்றது ஒரு முக்கியமான ரூல். ஏ வந்து 1 இருக்கக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 1 வந்ததுன்னா 1/any 1 தான். ஸோ 1 × dx வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் தான் கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். இது ஏன் எக்ஸ்ன்னு வருதுன்னா, ஆக்சுவலாக 1 வந்து எக்ஸ் பவர் 0 எழுதிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ் பவர் என் பேட்டர்னில் எக்ஸ் பவர் n+1/n+1, அதனால தான் இது எக்ஸ் பவர் 1 வருது. அப்போ 1 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து எக்ஸ் தான். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஏ வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாதுன்னா 1 இருக்கக்கூடாது, ஏன்னா 1 வெறும் எக்ஸ்ன்னு கிடச்சிரும் அது. அப்போ a^x வேறு ஏதாவது நம்பருக்கு பவர் எக்ஸ் வந்தால் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ரூல், a^x அப்படியே நியூமரேட்டரில் எழுதிட்டு டினாமினேட்டரில் லாக் ஆஃப் இந்த பேஸ் நம்பர் ஏவை எழுதிடணும். ப்ளஸ் சி அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட இன்டகிரேஷனோட கரெக்ட் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே இந்த எக்ஸ்பார் என் பேட்டர்ன். எக்ஸ்பார் என் வந்து எக்ஸ்பார் n+1/n+1 எழுதுவோம் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ்பார் 5 இருக்குது. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ்பார் 5+1/5+1 போட்டுட்டு பக்கத்தில் ப்ளஸ் சின்னு எழுதிட வேண்டியது தான். அப்போ எக்ஸ்பார் 6/6+c அப்படின்றது தான் இதோட கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட் க்வெஸ்டனுக்கு. இப்போ செகண்ட் க்வெஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்டினில் 1/x³ இருக்குது. 1/x⁻¹ இருந்தால் மட்டும்தான் லாக் எக்ஸ். இதில் பவர் 3 இருந்துச்சுன்னா இந்த பவர் 3-ஐ மேலே கொண்டு போங்க. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x⁻¹-3 கிடச்சிரும். இப்போ எக்ஸ் பவர் என் பேட்டர்ன் வந்தாச்சு. ஸோ எக்ஸ் பவர் என்னை வந்து இன்டகிரேட் பண்ணால் இதே பேட்டர்னில் எக்ஸ் பவர் n+1/n+1, எக்ஸ் பவர் n+1/n+1, -3 வேல்யூவாக இருந்தால் அதே -3 அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். -3 + 1 ஆட் பண்ணால் எக்ஸ் பவர்
minus 2 by minus 2 அப்படின் கடிக்குது so இங்க plus c இருக்கு minus 2 ஓட answer விட வேண்டாம் என்ன question இங்க positive உள்ளதானே இருந்தது அப்பு x power minus 2 denominatorக்கு கொண்டு வந்தீங்க என்ன மேல 1 by கீல 2 into x squared அப்படின் கடிச்சுரும் அதுதான் உங்களுட correct்டான answer x power minus 2 இருந்தது நால் கீல கொண்டு வந்து x power plus 2 போட்டிருக்காங்க அதை தவரதில் இதுமே உங்கள் பண்ணில் அடுத்த டம் பாருங்க 1 by root y அப்படின் இருக்கு root y அப்படினா y power 1 by 2 அப்படின் இருத்தோம் so இந்த 1 by 2 வா மேல கொண்டு போனீங்கனா minus 1 by 2 வந்துரும் இது with respect to dy தாம் பண்ண சொல்லி இருக்காங்க questionல so கீல வச்சு sum solve பண்ணதீங்க மேல கொண்டு போங்க so y power minus 1 by 2 கடுச்சிரும் so dy அதே x power n patternல தான் இருக்கு so நம்னுட answer அதே x power n plus 1 by n plus 1 தான் so 1 by 2 plus 1 by minus 1 by 2 plus 1 plus c அப்படி நம் எல்திக்கலாம் so 1ல half minus பண்ணா half தான் வரும் so 1 by 2 கேலையும் 1 by 2 தான் denominatorல இருக்க 1 by 2 மேல் எடுத்திருப் போனா 2 by 1 நாய்டும் so 2 into y power 1 by 2 அப்படி இன்றது வந்து திருப்பியும் root y தான் குறிக்கும் அதனால 2 times root y அப்படி நேல்தி plus c இன் போட்டிருங்க இதா உங்களுட கரைக்டான answer next pattern a power x dx நிருந்ததுனா a power x நியுமரிட்டில் எல்துடி கீல log gain போட்டு அப்பிரும் integral constant எல்துனும் இப்பா அடுத்திருக்க pattern அப்படிதான் இருக்கு பருங்க a power x patternல இருக்கு question என்னா கீல வந்து baseல நம்பரும் powerல variableும் இருக்கு so கண்டிப்பா இந்த formulaதான் நம் apply பண்ணனும் அந்த x power n நீங்கள் apply பண்ண முடியாது அது apply பண்ணிருதுக்கு powerல number இருக்கணும் so இதுவுட value 5 power x அப்படியே எழுதிட்டு கீல log of இந்த base number 5 இன் போட்டிட்டு plus c இன் போட்டிங்கனா அதுதான் உங்களுட கரைக்கான answer next question பாருங்க 7 power x e power x integrationல இருக்கு so 2த்தோடு power ஒரே மதிரி இருக்கது நால 7 e the whole power x அப்படி நம்மலால் எழுதிக்க முடியும் இதுவுமே powerல variable தான் இருக்கு அப்பு a power x patternல தான் நம்ம solve பண்ணும் so இது full a powerல x இருக்கு அப்பு a power x அப்படியின்ற term அப்படியே numeratorல எழுதிட்டு denominatorல log of aக்கு பதிலா இங்க இருக்கிறே இந்த 7 e எழுதிட்டு அது கப்பரமா இந்த plus c போட்டிங்கனா அதுதான் உங்களுடை கரைக்டான answer next question பாருங்க அதே மதிரு இங்கியும் மேல powerல x இருக்கு கீலையும் powerல x இருக்கு so நம்ம 2 x கு சேத்து common இந்த மதிரி ஒரே ஒரு x இப்படி எழுதிக்க முடியும் dx இது உமே a power x patternல தான் இருக்கு so a power x integrate பண்ணா மேல a power x என்ற term அப்படியே எழுதிட்டு கீல log of a என்ற term எழுதுனும் a என்ற term வந்து 4 by 9 அப்படின் குடுத்திருக்காங்க பக்கத்தில plus c போட்டிங்கனா அதான் உங்களுட next pattern பாருங்க e power 2 log x அப்படின் இருக்கு so e வட powerல log வந்து அது கட்டாயிடும் நம்ம basic rule பாத்தும் இல்லையா அதே அதில இது e வட power logக்கு முன்னாடி இருக்கிறு term இங்க powerல கொண்டு போய்க்கலாம் அதாது log x squared அப்படின் எல்லதிக்கலாம் இங்க இருந்திர 2 வை இங்க மால கொண்டு போய்க்கோங்க multiple by x power minus 3 அப்படியே இருக்கு இங்க dx அப்படியே இருக்கட்டும் இந்த eயும் logும் கட்டாயிடும் அப்பு இது x squared மட்டுதான் வரும் இங்க x power minus 3 dx நே இருக்கு இது வந்து உங்களுட loss of exponentsல a power m multiple by a power n இருந்தது நான் a power m plus n இது சேத்துப்பாங்க so x power 2 plus minus 3 அப்படின் வந்துரும் இங்க dx அப்பு இதுவுட value integration of x to the power minus 1 dx அப்படின் இருக்கு minus 1 அப்படினா 1 by x நர்த்தும் என்ன minus 1 இருந்தா நம்ம direct x power n apply பண்ண முடியாது இப்பு 1 by x ஒடு integration value வந்து log x அப்படினு பார்த்தும் அப்பு log x plus c அப்படின்றதுதான் இந்த first question ஒடு correct answer இதா நம்ம basic rules பார்த்தது இங்க பருங்களாம் 5 ஒடு powerல 2 into log baseல 5 உங்க x உருக்கு so நம்ம 5 இந்த 2 மட்டு friendல கொண்டு போய்டும் நால் log இந்த baseல 5 இங்க வந்து x squared இருக்கிறதா இருத்தோம் இங்க dx இருக்கு இதே ruleல இருக்கு பாருங்க a log ஓட powerல இங்க a இங்க x actually இங்கியும் 5 இருக்கு இங்கியும் 5 இருக்கு இன்னமார் இருந்துச்சுனா இது கட்டாயிட்டு இந்த x மட்டுதான் answerல வரும் நான் x squared இருக்கது நால் x squared மட்டுதான் நம்மலோட valueல எடுக்கணும் ஏனா இது ஒரு basic rule logarithmsல இருந்து so இங்க x squared dx எழுதுனா போதும் x squared என்றது உங்களோட x power n pattern x power n integrate பண்ணோம்னா x power n plus 1 by n plus 1 plus c அப்படின் எழுதிக்கலாம் அப்பு x power 3 by 3 அப்படின்றதுதான் உங்களோட கரைக்டான answer x power 3 by 3 plus c எழுதிட்டீங்கனா அதான் உங்களோட final answer இது இந்த last question இதான் இங்க எழுதியிருக்கு so இந்த question 2 விதத்தில் solve பண்ணலாம் இங்க பாருங்களாம் இங்க இருக்க 4
இது ஃபஸ்ட்டு இங்கே வர்ற இதே பேஸ் நம்பர் இங்கேயே இருந்தால் நம்ம ஈஸியாக சம சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. அதனால் இந்த டூவை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட் மெத்தடில் இன்டகிரேஷன் ஆஃப் இந்த டூ அப்படின்றத வந்து நம்மளால் ரூட் ஃபோர்னு எழுதிக்க முடியும். ஏன்னா ரூட் ஃபோரோட வேல்யூ டூ தான். இங்கே லாக் ஆஃப் இங்கே ஃபோர், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே அப்படியே டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இந்த ரூட் ஃபோர் அப்படின்றத நம்மளால் எப்படி எழுத முடியும்னா ஃபோர் பவர் ஒன் பை டூன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபோரோட பவரில் ஒன் பை டூ, இங்கே லாக் ஆஃப் ஃபோர், இங்கே இந்த எக்ஸ் இருக்குது, இந்த டிஎக்ஸ் இருக்குது. இந்த ஒன் பை டூவை இங்கே மேலே கொண்டு போயிட முடியும் நம்மளால். அப்போ ஃபோர் லாக் ஆஃப் இங்கே வந்து ஃபோர், இந்த எக்ஸோட பவரில் ஒன் பை டூ, இந்த டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே இங்கே ஃபோர் இருக்கிறதுனால இந்த டேர்ம் கட் ஆகிட்டு நம்மளோட ஆன்சர் என்ன மட்டும் தான் கிடைக்கும், எக்ஸ் டு த பவர் ஒன் பை டூ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஒன் பை டூ டிஎக்ஸ் அப்படின்னு வந்துச்சு. இப்போ எக்ஸ் பவர் என் பேட்டர்ன் வந்தாச்சு. எக்ஸ் பவர் என் அப்படின்றத வந்து எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதுகிற பேட்டர்னில் இதை எழுதி ப்ளஸ் சின்னு போட்டிங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ எக்ஸ் பவர் ஒன் பை டூவை ஒன்னே ஆட் பண்ணால் த்ரீ பை டூ பை த்ரீ பை டூ. எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணுறோம். டூ ஒன்ஸ் ஆர் டூ, ஒன் ஒன்ஸ் ஆர் ஒன், அதனால தான் த்ரீ பை டூ ப்ளஸ் சி. த்ரீ பை டூவை மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டூ பை த்ரீ எக்ஸ் டு த பவர் த்ரீ பை டூ ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து டைப் ஒன், இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதே க்வெஸ்டினை டைப் டூ, இன்னொரு டைப்பில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். டைப் டூவில் அதே க்வெஸ்டின், இன்டகிரேஷன் ஆஃப் டூ பவர் லாக் ஆஃப். இப்போ நம்ம இதை வந்து ஃபோருக்கு மாற்ற கன்வெர்ட் பண்ணோம்லையே, இப்போ இதை கூட டூக்கு மாற்றிக்கலாம். நம்ம இந்த ஃபோரை வந்து இங்கே நீங்கள் டூ ஸ்கொயர்னு எழுதிட்டு இங்கே எக்ஸ்ன்னு எழுதி இங்கே டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பேஸில் இருக்கிற நம்பரோட பவரை வெளியில் எடுக்கும்போது அது ஒன் பை டூ அப்படின்னு வரும். ஸோ டூவோட பவரில் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு லாக் ஆஃப் இங்கே டூ இங்கே எக்ஸ் அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்மளால். இங்கே இருக்கிற ஒன் பை டூவை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ டூவோட பவரில் இங்கே லாக் டூ இங்கே எக்ஸ் பவர் ஒன் பை டூ டிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். இங்கேயும் டூர்க்கு இங்கேயும் டூர்க்கு இந்த டேர்ம் கட் ஆகிடும். அப்போ எக்ஸ் டூ த பவர் ஒன் பை டூ டிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு வந்தாச்சு. ஸோ இதிலேருந்து திருப்பியும் அதே ஸ்டெப், எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், அதே ஆன்சருக்கு திருப்பி நம்ம ரீச் பண்ணலாம். இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லாகை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு டேர்ம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து பவரில் டூ இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே பவரில் வந்து ஃபைவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டூவை எடுக்கும்போது வெளியே வரும்போது நியூமரேட்டரில் வரும், இந்த பவரை வெளியில் எடுக்கும்போது வந்து டினாமினேட்டரில் வரும். அப்போ டூ பை ஃபைவ் இங்கே லாக் ஆஃப் இங்கே ஒய் இங்கே எக்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இந்த பவரை வெளியில் எடுக்கிறது தான் விஷயம், அதை யூஸ் பண்ணி தான் செம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.